ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு வந்து குரூப் 5A-க்கான தேர்வுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 36,400 134,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160-க்கு மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. குரூப் 5A-க்கான சர்வீஸ்க்கான எக்ஸாம் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இதில் போஸ்டிங்னு பொறுத்த வரைக்கும் ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகிரிலேயே வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கேட்டகிரி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்லேயே வந்து பாருங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அசிஸ்டன்ட், இதிலேயே வந்து பாருங்கள் செக்ரட்டரியில் வந்து பாருங்கள் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் இதிலேயே வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பாருங்கள் செக்ரட்டரி, இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான டைப்பில் போஸ்டிங் இருக்குது. வேகன்சினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 161 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேகன்சி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சேலரி லெவல் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு 2 கேட்டகரி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லாக்கும், அதே மாதிரி வந்து செக்ரட்டரியே வந்து பாருங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 36,400 134,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அடுத்த 2 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 73,700 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதிலேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து டெஸ்டியூட்டோ எக்ஸர்வீஸ்மேனு பிடபிள்யூ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வில் நாட் அப்ளைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் இதில் போஸ்டிங் வந்து வேகன்சி வைஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வரையே அதுக்கான வேகன்சி வந்து இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்சி எம்பிஎஸ்சின்னு தனித்தனியாக வந்து வேகன்சி வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னால் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து 21 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் எப்போ நடக்கும்னா வந்து ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 18th டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு காலையில் நடக்கும். அன்றைக்கு ஆஃப்டர்நூனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேப்பர் 2 வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்களுக்குலாம் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும். அதே வந்து எம்பிசி பிசி பிசிஎம் ஸோ ஜென்ரல் கேட்டகரி இவங்க எல்லாருமே வந்து 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டரி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் 5 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸ்லேயே வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து காமர்ஸ் இல்லைனா வந்து எக்கனாமிக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லெவலில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அடுத்து வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இதிலேயே வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் வந்து எந்த டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இதுக்கு வந்து பாருங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் காமர்ஸ் இல்லைனா எக்கனாமிக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் அந்த குவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டாக அவங்ககிட்ட இருக்கணும், அதையும் வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி படி உங்களுக்கு வந்து 150 ரூபீஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து எந்த விதமான ஃபீஸ் இல்லை. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அது வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் 1 வந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ தான் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பேப்பர் 2 வந்து இருக்குது. குவாலிஃபைங் மார்க் வந்து பாருங்கள் 60 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 100 மார்க் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கணும், சென்னை மட்டும்தான் உங்களுக்கான சென்டர். ஸோ சென்னையில் போய் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும். அதையுமே இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு எங்கேயுமே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்காது, சென்னையில் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் லிங்க்கும் வந்து பாருங்கள் ஹவு டு அப்ளைலேயே உங்களுக்கு வந்து 2 வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. tnpsc.gov.in அப்படி இல்லைனா வந்து tnpsexams.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிலபஸ்க்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கீழேயே இருக்குது. ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்மே இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து பாருங்கள் உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் ஆகும்னா வந்து பாருங்கள் ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து மே மாதம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.